அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்வரக யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் திருப்பதில் இரண்டாம் பகுதி பார்க்க போகிறோம் அந்த பகுதி இரண்டில் உள்ள ஒரு முக்கியமான கொஸ்டின் மற்றும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டினும் சேர்ந்து பார்க்க போகிறோம் அதனால் இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிற்பங்களை வடிவமைப்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டிருந்தனாலும் கற்கவிஞர்கள் அழைக்கப்படுகின்றனர் இந்த சிற்பங்கள் அப்படிங்கிற ஒரு இது பகுதி வந்து நமக்கு பாட வந்து ஒரு கலையில் வந்து கண்டிப்பாக முக்கியத்துவம் பெரிய பெறுகிற ஒன்றுனால இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று வர்றதுக்கான அதிக வாய்ப்ப வாய்ப்புகள் ஒன்று போன இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய புக்கில் வந்து தாரஸ்வரம் கோயிலை பற்றி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிற்பக்கலையில் உள்ள ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுனால இந்த படம் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் கோவில்பட்டு அருகே உள்ள கழுமலை வெட்டுவான் கோவில் சிற்பம் வந்து எந்த காலத்தை உடையதுன்னா பாண்டிய காலத்து சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ள ஒன்று அதுக்கப்புறம் நார்த்தாமலை நார்த்தாமலை நடன முத்திரங்கள் முத்திரை சிற்பங்கள் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு இதாகும் ஆகும் அதுக்கப்புறம் சோழர்களின் காலம் வந்து செப்பு திருமணிகளின் புற்காலம் எனவும் அழைக்கப்படுகிறது அரசு சிற்ப கல்லூரி உள்ள இடம் எதுனா மாமல்லபுரம் அதுக்கப்புறம் ஒரு பாறையில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரங்கள் புடை சிற்பம் உள்ள இடம் எதுனா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கருகியில் உள்ள திருநாதர் குன்று ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைவனம் அப்படின்னா மலைநெல் அதுக்கப்புறம் முருகியம் அப்படிங்கிறது குறிஞ்சிப்பாறை சாந்தம் அப்படின்னா சந்தனம் கடருனா காடு அதுக்கப்புறம் முருகு அப்படின்னா தேன் மனம் அழகு அப்படின்ட்டு மூன்று வகையாக சொல்லப்படுகிறது கறி குறுத்துனா யானை தந்தம் அதுக்கிறது பார்த்தீங்கன்னா இடிக்குரல் அப்படிங்கிறது ஓமைத்தொகை தொகை குரல் அப்படின்னா வினைத்தொகை அதுக்கப்புறம் ராவண காவியம் அப்படிங்கிறது ஐந்து காண்டங்களை கொண்டது தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் ஆகிய ஐந்து காண்டங்கள் வந்து முன்னூற்றி மூவாயிரத்தி நூறு பாடல்கள் உள்ளது இது பழைய சிலபஸில் வந்து சிலபஸில் இல்லாத போதே இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போ சிலபஸில் கண்டிப்பா கண்டிப்பாக கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள ஒரு கொஸ்டின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரின் கேட்டுக்கொண்டதுக்காக இணங்க இருபத்தஞ்சு நாட்களில் இவர் வந்து திருக்குறளுக்கு உரையெழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாப்பதிகாரம் அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இந்த புலவர் குழந்தை அப்படிங்கிறவர் ஏற்றிருக்காரு அந்த இதை நான் சொல்ல விட்டுட்டேன் நடுவில் வந்து மிஸ் ஆயிடுச்சு அதாவது இந்த ராவண கவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை இவர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதிர் அப்படின்னா நடனம் தாமம் அப்படின்னா மாலை ஆச்சியார் திருமொழி திருமொழி அப்படிங்கிறது நூற்றி நாற்பது பாடல் பாடல்களை கொண்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகசர கருவி அப்படிங்கிறது ஆச்சா மரத்தின் பழைய மரத்துண்டுகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் இத்தரை கொய்யா பெஞ்சு அதில் நீ சிற்றுப்பே அப்படின்னு பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் பொதுவர்கள் பொலியுற போர் அடி அடித்திடம் அப்படிங்கிற முல்லை நிலத்தை குறிக்கும் வரிகள் இந்த வரிகள் இது வந்து அதனால கண்டிப்பாக முக்கியத்துவம் பெறுகிறது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவண காவியம் வந்து காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சியின் பொறி உண்மையை உணர்வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு கூறியவர் யாருனா பேரறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் அதிர புகுத கனா கண்டேன் அப்படின்ற இந்த வரியின் பொருள் என்னன்னா ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அதுக்கப்புறம் புணர்ச்சி அப்படிங்கிறது காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷோட மொழிபெயர்ப்பாகும் இதுவும் கேட்கலாம் அதுக்கப்புறம் பீலி சூடிய சொட்டிய பிறங்கியின் நிலை நடுகள் அப்படிங்கிறது அகனானோரின் உள்ளது அதுக்கப்புறம் பழங்காலத்தில் ஆண்கள் அணிந்த மேற்சட்டை கஞ்சகம் எனப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவர் ஐம்படை தாளி என்ற க கழுத்தணியை அணிந்தனர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது பழங்காலத்தில் உள்ள சிறுவர் வந்து இந்த இதை அணிந்திருக்காங்க அதுக்கப்புறம் முல்லை நில விளையாட்டுகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஏறு தழுவுதல் மற்போரிடல் அதுக்கப்புறம் பழந்தமிழில் இயற்றிய இசை நூல்கள் எவைனா முதுநாரை முதுகுருகு பெருநாரை பெருங்குருகு பஞ்ச தீவு பஞ்சபாராதியம் இசை நுணுக்கம் மரப்பு ஆகியவை அதுக்கப்புறம் மன்னருக்குரிய கூத்து வந்து வேத்தியல் எனப்பட்டது மற்றவர்க்குரியது பொதுவியல் எனப்பட்டது இதுவும் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு உள்ளது வித்தியாசமான கொஸ்டின்னு இது கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இந்த கலை அப்படிங்கிறது நமக்கு சில உள்ள ஒரு கொஸ்டின்னு அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதுக்கப்புறம் தெங்கு அப்படிங்கிறது தேங்காய் வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் நெற்றினா உச்சி மால் வரைனா பெரிய மலை வெறி அப்படின்னா மனம் அடிசில் அப்படின்னா சோறு இந்த அடிசில் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது மடிவு அப்படின்னா சோம்பல் அதுக்கப்புறம் அல்லல் அப்படிங்கிறது சேரு இது ஏன் அவ்வளோ ஒரு குறிப்பிட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து புக்வேக் கொஸ்டின்ல ஒரு உள்ள ஒரு கொஸ்டின் அது அப்படியே ஒரு சொற்பொருளோட சேர்ந்து வரதுனால இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் அதுக்கு பலனர் அப்படிங்கிற பலனம் அப்படிங்கிறது நீர்மிக்க வயல் பெரிய அப்படின்னா அஞ்சு பார்ப்பு அப்படின்னா குஞ்சு அதுக்கு நந்து அப்படின்னா சங்கு கமுகுனா பாக்கு நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்க்கை அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறது என்பது போன்ற வாழ்த்து அப்படிங்கிறது எடுத்துக்கொடுவோம் அதுக்கப்புறம் வந்து முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது பாடல்கள் வந்து புற திரட்டு பாடல்கள் மற்றும் நூற்றி எட்டு பாடல்கள் கிடைத்திருக்குது இதில் வந்து மொத்தமே நூற்றி இருபது பாடல்களும் வந்து கிடைச்சிருக்கும் நூற்றி முப்பது பாடல்கள் நினைக்கிறேன் அதில் வந்து புற திரட்டை மூலம் நூற்றி எட்டு பாடல்கள் கிடைத்துள்ளன இது நம்ம பழைய சிலபஸில் இருக்குது இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவர் தலைமையில் இந்திய தேசிய இராணுவத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நேதாஜி வந்து இதோட தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜூலை ஒன்பதில் பதவியேற்றார் ஐஎன்ஏவில் இருந்து வான்படை தாக்குதலுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நாற்பத்தஞ்சு வீரர்கள் கொண்ட குழுவிற்கு டோக்கியோ கேடட்ஸ் அப்படின்ட்டு பேரழிக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருப்பதாக பசுமோன் முத்துராமலிங்கர் வந்து கூறியிருக்கிறார் அதுக்கப்புறம் இந்திய தேசிய இராணுவ படையின் இதய இதயமும் ஆன்மமும் என்ற தமிழர்களும் தான் என்று கூறியவர் யாருன்னா தில்லான் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று விமர்சித்தவர் யாருன்னா சர்ச்சில் வந்து அதாவது இங்கிலாந்து பிரதமரான இன்ஸ்டன் சர்ச்சில் வந்து விம விமர்சிச்சிருந்தார் இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதுக்கப்புறம் இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயர் வென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மார்ச் பதினெட்டில் மணிப்பூர் பகுதியின் மொய்ராங் என்ற இடத்தில் வந்து குத் தேசியக் கொடியேற்றியது இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை பதினெட்டு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தூக்கில் விடப்பட்ட ராமு அப்படிங்கிறவர் அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு வா வாக்கியம் அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தேசிய இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறது தமிழர் பங்கு என்ற அந் அதாவது இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர் யார்னா மாசு அண்ணாமலை அப்படிங்கிறவர் பாதிரி ஒத்த பூ அப்படிங்கிறது பூவமை தொடர் அதுக்கப்புறம் செய்கோளம் அப்படிங்கிறது வினைத்தொகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நச்சிலை வேல் கோக்கதை நாடு அப்படிங்கிறது சேர நாடு யானை கோக்கிலி நாடு அப்படிங்கிறது சோழ நாடு நகைமுத்த வெண்கொடையான் நாடு அப்படிங்கிறது பாண்டியன் நாடு இந்த மூன்றாவது வந்து இருக்காது நம்ம உஷத்துல இருந்து லாஸ்ட் வந்து எடுத்தது ஏன்னா ரெண்டு இது நம்ம புக் பேக் கொஸ்டின் இருக்கிறதுனால இந்த மூன்றாவது இதை மட்டும் தனியாக கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது நம்ம கன்ஃபியூஷன்ல மொத்த ரெண்டு எழுதியிருக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மூன்றுல இருந்து ஒன்று வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால எழுதியிருக்குது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறிகமல கழனியில் உளுனர் வெள்ளமே என்ற வரியின் பொருள் மனம் கம்மலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உளுந்து உழுதிருந்தனர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு சொல்லப்படும் ஒரு பொருளாகும் அந்த அந்த பொருளின் நயன பொருள் வந்து இது அதாவது வெறிகமல கழனியில் உளுநர் வெள்ளமை அப்படிங்கிற வரியின் பொருள் வந்து இந்த பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயலிடை புகுந்தாய் மணக்கதிர் மணிக்கதிர் விளைத்தாய் அப்படிங்கிறது விளை சாரி செல் கால்களால் ஆறே அப்படிங்கிற ஒரு லைன் வந்து வாணிதாசன் தான் படைகிறாரு இவர் வந்து இயற்கையை பற்றி அதிகமாக வர்ணித்து பாடிவர்கள் வல்லவர் அப்படிங்கிறதுனால இந்த இதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்பூர் அப்படிங்கிறது வெஸ்ட்லிங் அதுக்கப்புறம் நாட்டுப்புறம் இலக்கியம் வந்து ஃபோக் லிச்சர் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழர் உணர்வு அப்படிங்கிற ஒரு நூல எளிய பக்தவசல பாரதி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது மு மேத்தா இவர் வந்து மேத்தா வந்து நமக்கு இதில் இருக்கிறாரு அதனால் இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலபஸில் அதுக்கும் தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிறது கிவி ஜவா ஜெகநாதன் வந்து கிவா ஜெகநாதன் எழுதிய நூல் அடுத்த செய்தி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு வந்து வறந்துடாமல் சென்ட் பண்ணுங்கள் நம்ம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெய்லியில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது வாட்ஸ்அப்பில் இதில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து இது மாதிரி இப்போ வீடியோஸ் தான் அடுத்து தொடர்ந்து அது அடுத்து வந்துகிட்டு இருக்கோம் இது பகுதி ஒன்று ரெண்டு போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஆறாம் கிளாஸ் ஒன்பதாம் க்ளாஸ் ஆறாம் க்ளாஸ் பதினொன்றாம் க்ளாஸ் புதிய புஸ்தகம் மற்றும் பழைய புஸ்தகங்களிலிருந்து முக்கியம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மேக்ஸ் அந்த மாதிரி கொள்ளாடு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேற எதுவும் போடணும் அப்படிங்கிறது கீழே இருந்துச்சுன்னா சொல்லுங்க அந்த எதோ போடலாம் அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள் வந்து நம்ம பழைய போட்டிருக்கிறது நம்ம மேக்சிமம் வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த ஒரு பத்து நாள் வந்து போட முடியல அப்படி வந்தாலும் இந்த பத்து நாள்ல இருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதையும் நம்ம குறிப்புலயே சென்ட் பண்ணிடுறோம் டெய்லி என்ன ஒன்னு கொஸ்டின் அப்படிங்கறது நியூஸ் கட்டிங்காவே சேல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து வெற்றி நிச்சயம் தமிழ் வந்து ரீசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்தொன்பதாம் தேதி வரை ரீசென்ட் பண்ணி அது முடியுது அதுக்கப்புறம் மறுபடியும் கூட ரீசன்ட் பண்ணணும்னா உங்களுக்கு யாரும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் மறுபடியும் கூட ரீசன்ட் பண்ணலாம் அது என்னன்னா புது குரூப்பாக கூட இல்லை புதுசாக கூட தனியாக கூட அனுமதி அனுப்பிச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாமல் தெரிவித்தா அதோட பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக நல்லா போடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்